பாகவதம் 66வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி 9/7/1125 வியாழக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். அந்த 3வது அத்தியாயத்தில் ஒரு 10 ஸ்லோகங்கள், அதை கொஞ்சம் பார்க்குறோம். 10வது ஸ்லோகமே இப்போ நல்லா பார்க்கணும். அதில் இவர்களை, ஜராசந்தாதிகளை பகவான் கொல்வித்தான் என்று சொன்னார். காலயவனனை, முச்சுகுந்தனை கொன்று கொல்வித்தான். இந்த ஜராசந்தனை பீமனை கொண்டு கொல்வித்தான் அம்பெருமான். அப்போ ஜராசந்தன் என்கிறவன் கம்சனுடைய மாமனார். அவனுடைய 2 பெண்களை கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். பகவான் கம்சனை வதம் பண்ணினவாறு அவர்கள் 2 அஸ்தி பிரஹஸ்தி என்கிற அவர்கள் தங்களுடைய தகப்பனாருடைய கிரகத்துக்கு போனார்கள். அப்போ தன்னுடைய மாப்பிள்ளையை கொன்றான் என்று இவனுக்கு, ஜராசந்தனுக்கு, எம்பெருமான் கண்ணனிடத்தில் பகை உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. பின்னாலே பகவான் இந்த மதுராபுரியை குரசேனரை கொண்டு ஆள்விக்கிற போது இந்த மதுராபுரியின் மேலே அவன் படையெடுத்து வந்தான். பகவான் அவனுடைய சைன்யங்களை எல்லாம் அழித்து அவனை கொல்லாமல் விட்டான். 2ஆம் தரம் படையெடுத்தான். அப்பொழுதும் அவனை கொல்லலை. இப்படி 17 முறைகள் படையெடுத்து வந்தான். அத்தனை தரமும் அவன் பல அக்ஷோகிணி சேனைகளை திரட்டி கொண்டு வந்து எம்பெருமானோட யுத்தம் பண்ணினான். அத்தனை அக்ஷோகிணி சேனைகளையும் பகவான் கொல்வித்தான். அதற்காகத்தான் அவனை பிராணனோடு விடுறான். ஏன்னா துஷ்டர்கள் நிறைந்திருக்கு இந்த பூமி. இப்போ இவனை அனுப்பினாதானே அவளெல்லாம் கூட்டு வருவான், அவர்களையெல்லாம் கொல்லலாம் என்று பகவான் இப்படி சங்கல்பித்திருந்தான். அதன்படியே அவனை விட்டான். 17 முறைகளும் தோத்து போனவன் 18வது முறையும் நிறைய சைன்யங்களோடு எம்பெருமானை எதிர்த்து வந்தான். அப்பொழுது எம்பெருமான் ஒரு லீலை நடத்த நினைச்சான். அவனுக்கு பயந்தவன் போல பிரசிரவணகிரி என்கிற மலையிலே போய் ஒளிந்து கொண்டான். அவனும் பலராமனுமாக ஒளிந்து கொண்டார்கள் இருவரும். இதை அவன் அறியும்படியாக செய்தான். அப்படி மேலே ஏறி மலைக்குள்ளே போயிட்டான். அப்படின்னு மலையில் ஒரு குகையில் போய் இருக்கிறார் அப்படின்னா உடனே, சரி இந்த குகையில் எங்கேயோ தான் இருக்கணும். மலை முழுக்க அவன் தேடி பார்த்தாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. தேடியும் பார்த்தா அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இந்த மலையையே கொளுத்தி விடுவோம் என்று சுற்றி வர உலர்ந்த கட்டைகளை எல்லாம் அடுக்கி அதை கொளுத்தினான் ஜராசந்தன். அப்பொழுது பெரிசா பற்றி எரியறது. அது அங்கே இருக்கிற மரங்களோடையும் சேர்ந்ததுன்னா காட்டு தீயாக பரவுறது. அப்போ அவன், பகவான் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அந்த ஆகாச மார்க்கமாக வெளியில் வந்து எங்கேயோ போய் புகுந்தான். வேற அதாவது அவன் வெளியில் வந்ததே தெரியாது ஜராசந்தனுக்கு. சரி, இந்த மலையோடு எரிந்து போயிருப்பவர்கள் இருவரும் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டான். ஆனால் இவன் தன்னுடைய பட்டணத்தை தகையாமல் இருக்க வேணும், அதாவது அதை ஆக்கிரமிக்காமல் இருக்க வேணும் என்பதற்காக, பட்டணத்து ஜனங்களுக்கு ஒன்றும் ஹிம்சை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த விஸ்வகர்மாவை கொண்டு, தேவசிற்பி அவனை கொண்டு இவன் என்ன செய்தான், சமுத்திரராஜனிடத்தில் இடம் கேட்டு ஒரு நகர நிர்மாணம் பண்ணினான். சமுத்திரத்தில் 800 யோஜனைகள் தள்ளி எனக்கு இடம் கொடுக்க வேணும் அப்படின்னான். சமுத்திரராஜனிடத்தில் எம்பெருமான் கேட்டான், அவனும் கொடுத்தான். பெரிய திட்டு. முன் அவதாரத்தில் அணைகட்டுவதற்கு பகவான் 3 நாள் தரைக்கிட கிடந்தான். தரையில் சயனித்து அந்த சமுத்திரராஜனை பிரார்த்தித்தான். அவன் வரவே இல்லை. அப்பொழுது பகவான் கோபம் கொண்டு சில பானங்களை பிரயோகம் பண்ணான். அப்புறம் அவன் வந்தான். அப்போது அவன் சொன்னான், நீலன் என்கிறவனை முன்னாக கொண்டு கற்களை இதில் என் ஜலத்தில் போட்டுதான் அது முதக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அணை சித்தமாகும் என்று பெருமானுக்கு அவன் சொன்னான். 5ஜே நாளில் 100 யோஜனை வரைக்கும் அகலமுள்ள அந்த சமுத்திரத்தில் எம்பெருமான் அணை கட்டினான். 5ஜே நாள்களில் அது சீராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் சொல்லப்படுறது. இந்த அவதாரத்தில் சமுத்திரராஜனுக்கு அந்த எண்ணம் தோணலை. எம்பெருமான் சொன்ன உடனே அவனுக்கு அடிபணிந்தான். நன்னா இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி
800 யோஜனைகள் தள்ளி, அதாவது கரையில் இருந்து எப்போ தான், ஏன்னா கடல் நடுவில் பட்டணம் அமைந்தால்தான் இந்த ஜராசந்தனால் வர முடியாது. அங்கே துவாரகா என்ற நகரை நிர்மாணம் பண்ணினான் ஒரே ராத்திரியில் அந்த விஸ்வகர்மாவை கொண்டு. எல்லா ஜனங்களையும் அந்த ராத்திரியோட ராத்திரியாக அங்கே கொண்ட ஏற்றினான். இப்படி ஒரு ஆச்சரியமான செயலை நடத்துகிற எம்பெருமானுக்கு இந்த ஜராசந்தனை அழிக்கிறது ஒரு பொருட்டு இல்லை, ஆனால் வேறு காரியத்துக்காக வைத்திருக்கிறான். பீமனை கொண்டு கொல்விக்க நினைத்திருக்கிறான். இந்த ஜனங்களையெல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக கொண்டு போய் அங்கே சேர்த்து அவர்களுக்கு உயர்ந்த இடங்களை தான் கொடுத்துருக்கான். அவர்கள்லாம் சுகமாக அந்த துவாரகா நகரத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். இவன் வந்து மதுரையை ஆக்கிரமித்தால் ஜனங்களே இல்லை, சரின்னு அவனும் திரும்பி போயிட்டான். அதற்கு பிறகுதான் இந்த காலயவனனை முச்சுகுந்தனை கொண்டு கொல்வித்தான். முச்சுகுந்தன் பக்தன், தேவர் தேவலோகத்துக்கு போய் தேவர்களுக்கு அசுரர்களை வதம் பண்ணுறதுல ஒத்தாசை பண்ணிட்டு வந்திருக்கான். இக்ஷுவாகு வம்சத்து ராஜா இது. அவன் ஒத்தாசை பண்ணது அவன் இருந்த காலத்தில். அப்புறம் தேவர்கள்ட்ட இந்திரன் இடத்துல அவன் நிற்கிறச்சே நான் கிளம்ப போகிறேன்றச்சே உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். ரொம்ப நாள் இந்த யுத்தத்தை நடத்தி ரொம்ப அசதியாக இருக்குது, எனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் சொல்லணும், என்னுடைய தூக்கத்தை யாரும் கலைக்கக்கூடாது அப்படின்னு வேற கேட்டிருந்தான். அப்பொழுது அவன் அப்படியே வரம் கொடுத்தான், நீ இந்த இடத்துல ஒரு குகை இருக்குது, இந்த இடத்துல போய் படுத்துக்கொள், அங்கே எவன் வருகிறானோ உன் தூக்கத்தை எவன் கலைக்கிறானோ நீ கடை திறந்து பார்த்தா அவன் பஸ்மமாகி விடுவான் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கான். காலயவனன் என்ற விளைச்சன் 3 கோடி பேரோடு சேர்ந்து எம்பெருமானை ஆக்கிரமிக்க வந்தான். அப்போது முச்சுகுந்தனுக்கு இருக்கிற வரம் எம்பெருமானுக்கு தெரியும், அதனால் எங்கெங்கேயோ ஓடி அவனுக்கு போக்கு காட்டின்றே ஓடி அவனும் பின்னாலேயே தொடர்ந்து வந்தான். அவன் தொடர்ந்து வரவாறு வந்தவாறு இவனை எப்படியோ வஞ்சித்து அந்த முச்சுகுந்தனுடைய குகைக்குள்ளே தான் சென்று அவனுக்கு ரொம்ப தூரத்தில், அதாவது கண்ணில் தெரியாமல் ஓடிட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப தூரம் ஓடி கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஓடினான். தான் போய் குகைக்குள்ளே மறைஞ்சிருந்தான், அங்கே படுத்து கொண்டு இருக்கிறான். அவனை தாண்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டான் எம்பெருமான். இவன் அப்படியே ஆராய்ஞ்சிட்டே வந்து தானாக ஊகம் பண்ணி இந்த குகைக்குள்ளே தான் போயிருக்கணும் என்று அந்த குகையில் வந்தால் எம்பெருமானை போலவே அந்த உருவம் இவனுக்கு அழகான உருவமாக இருக்குது. எம்பெருமான் கண்ணனை அவன் பார்த்ததில்லையாகையாது, தூரத்தில் அதுவும் பின்னால் தான் பார்த்துருக்கான். சரி, அவன் தான் வந்து இங்கே படுத்துட்டுருக்கான் போல் இருக்குன்னு காலால் உதைத்து எழுப்பினான். எழுப்பினா அவன் கண்ணை திறந்து பார்த்தா இவன் அப்படியா நெருப்பு பத்திண்டு பஸ்மமாகி விழுந்தான். அப்புறம் பகவான் முச்சுகுந்தனுக்கு காட்சி அளித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான். தனக்கு மோட்சம் ஓணன்னு அவனு கேட்டான். உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த போகங்களை அனுபவித்த பிறகு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் என்ன ஜென்மாந்தரத்தில் கொடுக்குறேன் என்று அவனுக்கு சொல்லி அவனை அனுகிரகம் பண்ணினான். இப்படி காலையவனனை முச்சுகுந்தனை கொண்டு கொள்வித்தான். அதுக்கப்புறம் சால்வன் என்கிறவன் சாம்பம் என்ற விமானத்தில் ஏறிண்டு பகவானுடைய நகரை ஆக்கிரமிக்கிற போது அதை அந்த விமானத்தை அழித்து அவனையும் தானே கொன்றான் எம்பெருமான். அதுக்கு மேலே சம்பரம் துவிதம் பாணம் முரம் பல்வலமேவச்ச அந்யாம்ச்ச தந்தபக்தராதீன் அவஜீத் காம்ச்ச காதையது. சம்பரன் என்ற அசுரனை தன்னுடைய பிள்ளையான பிரத்யும்னனை கொண்டு கொல்வித்தான். துவிதன்னு ஒரு வானரன், அவன் ஆக்கிரமிக்கிற போது, அதாவது எம்பெருமானுடைய மதுரா நகரத்து ஸ்திரீகள் அவர்களையெல்லாம் அள்ளிட்டு போகிறான் அப்படின்ற போது, அவர்கள் ஹிம்சையை அனுபவிக்கிற போது அந்த வானரனை தானே கொன்றான். அதுக்கப்புறம் பாணனை கொல்லலை, ஆனாலும் அவன் கைகளை வெட்டினதுனால இங்கே அவனையும் சேர்த்து எடுக்கிறார். எம்பெருமானுடைய பேரன் அனிருத்தனை அவன் சிறப்பிடித்து வைத்திருந்தான். அவனை விடுவிக்கிறதுக்காக எம்பெருமான் சேனையோடு சென்று அவனுடைய சேனையெல்லாம் அழித்து 1000 கைகள் அவனுக்கு இருந்தன. அதில் 2 கைகளை விடுத்து எல்லா கைகளையும் பகவான் வெட்டி தள்ளினான்.
அதற்கு பிறகு முராசுரன் நரகாசுரனுக்கு பாதுகாப்பாக இருந்தவன், அவனையும் தானே கொன்றான். பல்வலன் என்கிறவனையும் பகவான் கொன்றான். இன்னும் தந்தபக்தராதிகளை தானே கொன்றான். தந்தபக்தரன் சிசுபாலன் இருவருமே அத்தை பிள்ளைகள், வெவ்வேறு அத்தைகளுடைய பிள்ளைகள். அந்த தந்தபக்தரன் பகவானோட எதிரிட்ட போது அவனை தானே கொன்றான். அதுதான் அந்த கடைசி பிறவி. முதல்ல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அந்த எம்பெருமானுடைய துவாரபாலகர்கள் முதல் பிறவி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு என்று ரெண்டு அசுரர்களாக பிறந்திருந்தார்கள். அடுத்து ராவணன் கும்பகர்ணன் என்று ரெண்டு அசுர ராட்சசர்களாக பிறந்திருந்தார்கள். அசுரர்கள் என்கிறவர்கள் தேவயோனிகள். அப்போ சுரபின்னர்கள், சுரர்கள்னா தேவர்கள், சுரபின்னர்கள் அசுரர்கள். ராட்சசர்கள் என்பவர்கள் மனுஷ்ய ஜாத்தியர்கள். அது ராவண கும்பகர்ணர்கள், அவர்களையும் பகவான் கொன்றான் ராமாவதாரத்தில். அப்போ ரெண்டு அவதாரங்கள், வராகாவதாரத்தாலே ஹிரண்யாட்சனை கொன்றான், நிருசிம்மாவதாரத்தாலே ஹிரண்யகசிபுவை கொன்றான், ராமாவதாரத்தாலே இருவரையும் கொன்றான். இப்போ கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கான். இப்போ சிசுபாலன் தந்தபக்தரன் என்னும் இருவராக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இருவரையும் தானே கொன்றான் எம்பெருமான் இந்த அவதாரத்தில். இப்படி பகவான் பலரையும் தான் கொன்றும், தன்னுடைய அடியார்களை கொன்று கொண்டு கொல்வித்தும் பூமியினுடைய பாரத்தை இறக்கினான், துஷ்டர்களுடைய பாரத்தை இறக்கினான். தன்னுடைய உடல் தோன்றல்களாகிற பாண்டு திருதராஷ்டிரன் இவர்களுடைய புதல்வர்களான யுதிஷ்டிராதிகள், அதாவது இவர்கள்லாம் தன்னோட உடன் தோன்றர்கள்னா என்ன அர்த்தம்னா, தான் பிறக்கிற காலத்திலேயே அவர்களும் பிறந்தவர்கள், கிட்டத்தட்ட சமவயஸ்கர்கள். அவர்களெல்லாம் அந்த துரியோதனாதிகளுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. ரெண்டு பேருக்கும் சகாயம் பண்ண முயன்று தன் படைகளையெல்லாம் துரியோதனாதிகளுக்கு கொடுத்தான். தான் பாண்டவர்களுக்கு பட்சத்தில், பாண்டவர்கள் பட்சத்தில் நின்றான். அந்த துரியோதனன் தன்னை பெரிய புத்தி உடையவனாக மதித்தான். ஏன்னா பெரிய சேனையை நான் வாழ்ந்தேன், 1 கோடி சேனையை நான் வாழ்ந்தேன், அர்ஜுனன் வெறும் கண்ணனை பெற்று கொண்டு போனான் என்று மகிழ்ந்தான். அதற்கு பிறகு யுத்தம் நடந்தபோது எல்லா சேனையும் எம்பெருமான் அழித்தான். கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த எந்தாயின் ஆழ்வார் கொண்டாடுறார். அதனால் பாண்டவ சேனையிலையும் நிறைய அசுராம்சங்கள் இருக்கிறதுனால அவர்களையும் கொன்றான், இவர்களையும் கொன்றான், கௌரவர்கள் சேனையையும் கொன்றான், கௌரவர்களையும் கொன்றான். இப்படி பூமியினுடைய பாரம் ஓரளவுக்கு நீங்கித்து இருந்தாலும் யாதவர்களும் அசுராம்சம் படைத்தவர்களாக இருக்கா, அந்த சேனையானது மிகவும் நிறைந்திருக்கிறது என்பதனால அவர்களையும் கொல்லத்தான் எம்பெருமான் தீர்மானித்தான். அவர்களெல்லாம் மதுபானம் பண்ணி, இப்போ கௌரவ பாண்டவ யுத்தம் முடிந்த பிறகு பகவான் துவாரகைக்கு வந்து ஆட்சி பண்ணின்றிருந்தான். அப்பொழுது இவர்களெல்லாம் மிகவும் மதித்தவர்களாக கர்விஷ்டர்களாக இருந்தார்கள். இவர்களையும் கொல்விக்க தீர்மானித்தான். அப்பொழுது நாம் எல்லாம் பிரபாச தீர்த்தத்துக்கு போய் நாம் உயர்ந்தவர்களை ஆராதித்து, அக்ரவர்ணத்தவர்களை ஆராதித்து, நாம் நம்முடைய நிறைய சொத்துக்களையும் தானம் பண்ணி பிறகு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று யாதவர்களுக்கு சொன்னான். தன்னை அண்டியிருக்கிற போஜர்கள், மற்ற வம்சஸ்தர்கள், அந்த எது வம்சத்தில் வந்தவர்கள் பல வகையினராக பிரிந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்தந்த பின்னால் வந்த ராஜாக்களுடைய பெயர்களாலே அவர்கள் விருஷ்ணிகள் என்றும் காம்போஜர்கள் என்றும் அப்படி பல வகையாக பிரிஞ்சிருக்கார். எல்லாரும் பகவானை பின்தொடர்ந்து பிரபாச தீர்த்தத்துக்கு வந்தார்கள். அங்கே பிராமணர்களையெல்லாம் ஆராதித்து அவர்களுக்கு வேணுங்கிற தானங்களை எல்லாம் பண்ணி பிறகு நன்றாக போஜனம் பண்ணி மதுபானமும் பண்ணார்கள். அந்த மத்தியபானம் பண்ணினால் அதற்கு பிறகு விளையாட்டாக ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். அப்போ கொஞ்சம் பேச்சு முத்தினவாறே லேசாக ஒருவரை ஒருவர் கைகளால் தாக்கினார்கள். அது இன்னொருத்தருக்கு கோபம் வந்து அங்கே முளைத்திருந்த புற்களை எடுத்து அடித்தார்கள். அந்த புற்கள் என்பவைகள் சப்த ரிஷிகளுடைய சாபத்தால்
ஒரு மரத்துண்டு தான் இந்த புற்களாக முளைத்திருக்கிறது. அது அதாவது ஒரு பெரிய உலக்கை, அந்த உலக்கையை பொடி பண்ணி இப்படி அங்கே சேர்த்திருக்கிறார்கள். அந்த கடலில் சேர்த்தார்கள். அந்த சேர்த்த அதுதான் கடலை கரையில் அடித்து கொண்டு வந்து புற்களாக கோரை பொருட்களாக முளைச்சிருக்கு. அதெல்லாம் அந்த உலக்கை என்பதே யாதவ வம்சத்தை கொல்லப்போகிறது என்று சப்தரிஷிகளுடைய சாபம் இருக்குது. அந்த சாபம் இருக்கிறதுனால இவர்கள் அந்த உலக்கையை, அந்த உலக்கையினால் முளைத்த அந்த புற்களை கொண்டு ஒருவரோடு ஒருவர் அடிக்கிற போது அவர்களுக்கு பெருத்த காயம் ஏற்பட்டது. சில பேர் மாண்டே போனார்கள். அதனால் மற்றவர்களை கோபம் வந்து மற்றவர்களையும் மாழ்வித்தார்கள். இதே புற்களால் அடித்து அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் அடித்து கொண்டு எல்லாரும் மாண்டு போனார்கள். அப்போ யாதவ சேனையும் இந்த மாதிரி அழிந்தது. பகவான் பெருமளவுக்கு பாரம் உலகத்தில் நீங்கித்து பூமியினுடைய பாரம் குறைந்தது என்று நினைத்தான். அதற்கு பிறகு அஸ்வத்தாமா அனுப்பின அந்த அபாண்டவாஸ்திரத்தாலே உத்தரையுடைய கர்ப்பம் சேதமடையும் போல இருக்கரசே கர்ப்பத்துக்குள்ள புகுந்து அதை காத்தான். வெளியில் பிறந்த பிறகு கூட பரீட்சத்தை பகவான் காத்தான். பிறகு தர்மபுத்திரனை கொண்டு 3 அஸ்வமேத யாகங்கள் செய்வித்தான். அதுக்கு பிறகு அந்த கிருஷ்ணனுக்கு தன்னுடைய பத்தினிகளோட வாழ்வதிலே போரும் என்று தோணித்து அவர்களை இத்தனை காலம் மகிழ்வித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கிற பகவான் அதனால்தான் கடைசியில் பிரபாஸ் தீர்த்தத்துக்கு தான் எழுந்தருளினான். அவர்களையெல்லாம் நன்றாக வெகுமதித்து கொண்டிருந்தான். பின்னாலே தான் இப்படி பிரபாஸ் தீர்த்தத்துக்கு எல்லாரோடையும் போனான். இந்த யாதவர்கள்லாம் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு மாண்டு போன பிறகு தான் ஒரு மரத்தடியில் சயனித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஜரா என்கிற வேடன், அவன் தூரத்தில் ஏதோ ஒரு மானுடைய அவயவம் மாதிரி அவனுக்கு காட்சி அளித்தது. பகவானுடைய திருவடிகள் ஒரு கால் மேலே இன்னொரு காலை, இடது கால் மேலே வல, அதாவது ஆமாம், அந்த ஒரு திருவடியை வைத்து கொண்டு ஒரு திருவடியின் மேலே இன்னொரு திருவடியை வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த இடது கால் மேலே வலது திருவடியை வைத்து கொண்டு அப்படி பகவான் சயனித்துருந்தான். அப்போ அந்த முட்டி மேலே அந்த கால் இருக்கிறச்சு தூரத்தில் அந்த கட்டவரல் மட்டும் தெரிஞ்சுது. அது ஏதோ மான் மாதிரி அவனுக்கு தெரியறச்சு அதன் மேலே அம்பை எய்கிறான். பெருமானுடைய கால் கட்டவரலில் வந்து அது துளைக்கிறது. அப்புறம் அதை எடுத்துக்கொள்றதுக்காக, அந்த பிராணியை எடுத்துக்கொள்றதுக்காக வருவான். கிட்ட வந்தால் கண்ணனை பெறுவான். நடுங்கி போனான் அந்த ஜரா என்கிற வேடன். அப்போ நடுங்கி போய் அவன் என்னை எப்படி வேணாலும் தண்டியுங்கோ என்று சொல்லி பிரார்த்திக்கிறான். அப்பொழுது பகவான், இல்லை, என் சங்கல்பத்தால் தான் இது நேர்ந்தது. உன் பேரில் தப்பு இல்லை. அதனால் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்வதற்காக பகவான் நடத்தின ஒரு லீலை இது. நீ ஒன்றும் கவலைப்படாத என்று சொல்லி அந்த திருமேனியோட பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். அங்கே திருமேனி கூட மிச்சமில்லை. அப்படி ஒரு அனாயாசமாக தன்னுடைய திரு அவதாரத்தை முடித்து கொண்டான் பெருமான். இப்படி எம்பெருமான் கிளம்பி போன பிறகுதான் உத்தவருக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. அதற்கு முன்னாலேயே கிளம்பி போகிற செய்தியை உத்தவருக்கு பகவான் சொல்லியிருந்தான். தேவரீர் கிளம்பி போய்விட்டால் நானும் கூட வருகிறேன் என்று பகவானிடத்தில் உத்தவர் பிரார்த்தித்திருந்தார். அதை செய்யாத என்று சொல்லி மிகவும் அவருக்கு நல்ல தர்மோபதேசங்களை பண்ணி அவரை இங்கேயே இருக்க செய்தான். அதனால் அவரும் சொன்னபடி கேட்டார். என்ன செய்யணும் நான் உன்னுடைய பிரிவில் என்று அவர் கேட்டிருந்தார். பகவானுடைய சரித்திரங்களை நினைக்காமல் அவரால் இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலிருந்தே பகவானிடத்தில் அவ்வளவு அன்பு கொண்டவர். அதனால் அவர் பகவானிடத்தில் கேட்டபோது அவருக்கு பல தர்மங்களையும் அந்திம காலத்தில் பகவான் உபதேசம் பண்ணான். அதற்கு பிறகுதான் இந்த பிரபாஸ் தீர்த்தத்தில் இந்த யாதவர்களெல்லாம் முடித்து தானும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். அதற்கு முன்னாலே உத்தவருக்கு அத்தனை உபதேசங்களை பண்ணியிருக்கான் பெருமான். நீ இனிமேல் இங்கே இருக்காதே, நான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே நீ பத்ரிகாசிரமம் போயிடுவனு உத்தவருக்கு பகவான் ஆணை பிறப்பித்திருந்தான். அதன்படி அவர் பத்ரிகாசிரமத்தில் போய்
இந்த உலகத்தில் பக்தி யோகத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் பகவான் அவரை வைத்திருந்தான். அங்கே போய் பகவானுடைய பக்தி யோகத்தை அனுட்டித்து கொண்டு அவர் பகவானையே சிந்தித்து கொண்டிருந்தார். அதனால் பத்ரிகாசிரம கோவில்களில் உத்தவருக்கும் சன்னிதானம் ஏற்பட்டிருக்கு. பரம பக்தராக அங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வெகு காலம் கழித்து அவரும் பகவானுடைய ஸ்தானத்தை அடைந்தார். இப்படி பகவானுடைய பிரிவை என்னாலே தாங்க முடியவில்லை என்று அந்த பகவானுடைய சரித்திரம் நினைவூட்ட பெற்றவரான உத்தவர் விதுரருக்கு சொல்லி சொன்னார் இந்த அத்தியாயத்தில். இத்தோட மூணாவது அத்தியாயமானது முடிகிறது. மூணாவது ஸ்கந்தத்தில் இதில் 28 ஸ்லோகங்கள். மேலும் சரித்திரங்களை அடுத்து பார்க்கலாம். இத்தோட பாகவதம் 66வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவுடிகளே சரணம், எம்பெருமானார் திருவுடிகளே சரணம், ஜீயர் திருவுடிகளே சரணம்.